இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஷோ சீரியலில் இன்னைக்கு முல்லை பண்ண விஷயங்கள் உண்மையிலே வந்து பாராட்டுறதுக்குரியதான விஷயங்கள் ஏன் அப்படின்னா வந்து எப்பயும் சீரியல்களில் இந்த ஒரு யாரெல்லாம் வந்து ரவுடியா யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வில்லியா அப்படிலாம் காமிக்கிறாங்களோ அவங்கள வந்து யாரும் எதிர்த்தே பேச மாட்டாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மல்லியை பார்த்து வந்து ஏதோ தனத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் வந்து பார்வதி முருகன் எல்லாருமே வந்து ரொம்ப தாங்கு தாங்குன்னு தாங்கிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு முல்லை கேட்ட கேள்விகளை பார்த்து நமக்கே வந்து ஒரு மாதிரி மனசா ஆறிடுச்சு உண்மையாக நல்லாவும் இருந்துச்சு இப்படி இருக்கும்பொழுது கலவையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணனும் ஐஸ்வர்யாவையும் அந்த புது வீட்டை வந்து நாளைக்கு வந்து காமிக்க போகிறாங்க கஸ்தூரி இந்த ரெண்டு பேருமே வந்து இன்னமும் வந்து வெகுலியாக அவ்வளோ தூரம் கஸ்தூரி இங்கே ஒன்று சொல்லி அங்கே அப்படியே தலையிலாம் மாற்றி அவ்வளோ மோசமாக பேசினாங்க இவங்க சைடு சப்போர்ட்டிவா இல்லை சப்போர்ட்டிங்காக இருக்காதுங்கிற மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அமைதியாக இருந்தாலே போதுமே ஏன் அந்தளவுக்கு ஓவர் ஆக்ஷன் பண்ணணும்னு இவங்க கேட்டுருக்கலாம் ஐஸ்வர்யாலாம் வந்து கொஞ்சம் அறிவாளியான பொண்ணாக இருக்காங்க அவங்க கேட்பாங்க கண்ணை எப்படியும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படியும் கேட்கவே இல்லைதுன்னு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வர போகிறாங்க வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் பால் காய்ச்சி அந்த பா பால் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா வந்து பாண்டியன் ஷோஸ் வீட்டில் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அங்கே ஒரு தடவை கதிர்கும் முல்லைக்கும் மேலையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி சண்டைகள் இதுங்க வீடு வாங்கும்போது அது அதுக்கு முல்லைக்கு பிடிக்கல அதனால் வரப்போகிற சண்டைகள் நிறைய விஷயங்கள் போகுது ஸோ நீங்கள் இந்த சீரியல் எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்